குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே ஈவினிங் இப்போ ஒரு 5 o'clock இருக்கும். நானும் குவி பாப்பாவும் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். வரும்போதே வந்து கொஞ்சம் நல்லா சன் இருந்தது, ஸோ வந்து அவன் நல்லா விளையாடட்டும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன். வரும்போதே அவளுக்கு கூறிய மில்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பொருள் எல்லாமே கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏதாவது விளையாடுறக்கு பொருள் இருந்தால் 1 hour வந்து அவன் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. போர் அடித்தா நான் அதை வச்சு விளையாட்டு காட்டினேன்னா அவன் வந்து கொஞ்சம் நேரம் இனி எக்ஸ்ட்ரா விளையாடுவா, இல்லைனா என்ன அவன் கீழே போகலாம் தூக்கு அந்த மாதிரி சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுவா. அதனால் வந்து நான் கையோடு ஏதாவது விளையாட்டு பொருளை இப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறது. மில்க் வந்து ஒரு டைமாவது அவன் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நேச்சரை பார்த்துட்டு அவன் மில்க் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மில்க்கையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எப்பயுமே அந்த ஏணிக்கிட்ட தான் விளையாண்டுட்டே இருப்பாள். நான் வந்து இந்த பக்கம் வந்தால் மட்டும்தான் அவன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவா. இப்போ நான் இந்த பக்கம் வந்திருக்கனால என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே என்னை பின்னாடியே வரா. இது வந்து நான் ரெண்டு பாட் வச்சுருக்கேன் மேலே, ஒன்று ரோஸு இன்னொன்று வந்து சாமந்தி பூ வச்சுருந்தேன். அது வந்து பிடுங்கி போட்டுட்டான், அந்த பிளான்ட் வந்து டெட் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் வளர்க்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒரு லீஃப் கூட அதுலேருந்து வரமாட்டேங்குது. ஆனால் பட் ரோஸ் வந்து இப்போ நல்லாயிருக்கு. அவளுக்கு வந்து கை எட்டுற அளவுக்கு அந்த ரோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறித்து போட்டுருவா, கீழே போட்டுருவா. இது வரைக்கும் பறித்து 2 rows அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அதனால் நான் மோஸ்ட்லி அந்த பக்கம் அவளை கூப்பிட்டு போக மாட்டேன், இந்த பக்கமே அவளை என்கேஜாக வச்சுப்பேன். நல்லா மாடி ஃபுல்லாக நல்லா ரன் பண்ணிகிட்டே ஓடிட்டே இருப்பாள், அவளை பிடிக்கவே முடியாது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பால் கொடுத்துட்டு இருக்கேன் அவளுக்கு. கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு மறுபடியும் முதல்லருந்து நடப்பா. நடந்து 1 hour அப்படி நடந்துட்டு இருப்பா. அப்புறம் ஏதாவது விளையாட்டு காட்டுவேன், ரைம்ஸ் சொன்னால் திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் மேலே இருக்கும் போது, ஆடுவா, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. காக்கா ஏதாவது வந்துச்சுன்னா அதை பார்த்துப்பா. இப்போ வந்து நல்லா டயர்டாகி உக்காந்துருக்கா, 1 hour விளையாண்டுட்டு நல்லா டயர்டாகி மேடம் உக்காந்துருக்காங்க. எந்திரிச்சு நட அப்படின்னு நான் வம்பு பண்ணாலும் அவன் வந்து கொஞ்சந்தான் அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மறுபடியும் உட்காந்துப்பான். அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவளுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வேடிக்கை காட்டிட்டு அப்புறம் நான் கீழே கூட்டிகிட்டு வந்துடுவேன். எங்கே போனாலும் அதை ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நின்றுட்டே இருப்பா, அதிலே தெரிஞ்சிடும் கால் வலிக்குது இல்லைன்னா அவளுக்கு போர் அடிக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று அவளுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவளை கூட்டிகிட்டு நான் வந்து கீழே வந்துடுவேன். ஏன்னா மேலே வச்சுருந்தோன்னா நம்மளை தூக்க சொல்லுவா, என்னால் அவ்வளோ நேரம் அவளை தூக்கிட்டனால இருக்க முடியாது. மேலே நடக்க சொன்னாலும் அவள் நடக்க மாட்டாள். ஸோ வந்து நான் அவளை தூக்கிட்டு கீழே வந்துடுவேன். மார்னிங் 5 to 6 எங்களோட ரொட்டீன் இது தான். இது எப்பயுமே நடக்கும். கீழே அவளை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஏன்னா நாயெல்லாம் இருக்கும். நாயெல்லாம் இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை போய் விளையாடணும்னு வா, கடிக்கணும்னு வா, தொடணும்னு வா, அது திரும்ப கடிச்சு வச்சிரும் அப்படின்னு அவளுக்கு தெரியாது. ஸோ வந்து நான் கீழே கூட்டிகிட்டு போக மாட்டேன் மோஸ்ட்லி. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.